வெல்கம் டு அனுஸ்வை கிச்சன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி செம்ம டேஸ்டில் சேமியா பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முழு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் அனுஸ்வை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க, ஒரு பேன் எடுத்து வச்சுக்கிட்டு பால் ஊற்றிக்கோங்க. பால் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சேமியாவை போடணும். சேமியா நல்லா வேகட்டுங்க. வெந்ததுக்கு அப்புறம் நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். உடனே செஞ்சிடலாம் சேமியா பாயசத்தை. கரண்டி போட்டு கிண்டிக்கிட்டே இருங்க, டக்குன்னு பொங்கிடும். இப்போ சேமியா வெந்துகிட்டு இருக்குது, நல்லா வெந்துருச்சு பாருங்க சேமியா. இப்போ சர்க்கரை போட்டுக்கோங்க. ஒரு கப்பு சேமியா எடுத்துருக்கோன்னா ஒரு கப்பு சர்க்கரை போட்டுக்கோங்க. இன்னும் ஸ்வீட் சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் ஒரு கா கப்பு சேர்த்து போட்டுக்கோங்க. சர்க்கரையோட வாசனை போகிற அளவுக்கு நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கோங்க. திக்காயிருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். பக்கத்தில் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்து வச்சு நெய் ஊற்றிக்கோங்க. முந்திரி திராட்சை பொன்னிறமாக வறுத்து போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க. வறுத்து எடுத்த முந்திரி திராட்சையும் பாயசத்தில் போட்டுக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. இப்போ வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா ஏலக்காய் போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சுங்க சேமியா பால் பாயசம். வீட்டில் சேமியா இருந்தால் 10 நிமிஷத்தில் அட்டகாசமான சேமியா பால் பாயசம் செஞ்சிடலாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா உடனே செஞ்சு கொடுத்து நம்ம அசத்திடலாம். சேமியா பால் பாயசம் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அனுஸ்வை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.